ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் விக்கி விளாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பைக்கோட கம்பேரிசன் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எந்த பைக்கை நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம்னு உங்களுக்கே தெரியும். அதாவது R15V4ஓட வெர்ஷன் 4 சுசுக்கி சிசரப் 250cc தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். அதாவது உங்களுக்கு வந்து R15 வெர்ஷன் 4 பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஆனால் இன்னும் வந்து தெரியாமல் இந்த சுசுக்கி 250cc வெஹிக்கிள் மட்டும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது ரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் 150cc வந்து ரோட்டில் வந்து நம்ம பார்க்கலாம், நான் 250cc பார்க்க முடியாது. அந்தளவுக்கு யாரும் வந்து இந்த பைக்கை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 4 ஒரு நல்ல சூப்பரான பைக், தரமான பைக்குன்னு சொல்லலாம். என்ன ப்ரோ, 250cc 155cc கம்பேரிசன் பண்ணுறீங்களே, இது எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா எப்படி பார்த்தாலும் 155cc வந்து 250cc ஸ்பீடு கம்மியாக தான் போகும். நீங்கள் 250cc போய் 155cc கூட கம்பேரிசன் பண்ணுறீங்களே, இது எப்படி சாத்தியமானு கேட்டிங்கன்னா, அதாவது உண்மையிலே வந்து கண்டிப்பாக R15 வெர்ஷன் 3 வந்து இதோட பவர் கம்மி தான். ஏன்னா அது 250cc, இது 155cc தான். ஆனால் இதோட ப்ரைஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் பாயிண்ட் கூட தான் வருது, ஒரே ப்ரைஸ் பாயிண்ட்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. அதாவது R15 வெர்ஷன் 3 வரைக்கும் அவ்வளோ ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு வந்து ரீசனபிளாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து வெர்ஷன் 4 போட்டப்போ வண்டியோட ப்ரைஸ் வந்து 210,000 250,000 வரைக்குமே ப்ரைஸ் போகுது. இந்த 250,000 நம்ம சுசுக்கி சிசரப்பே 250cc நம்ம எடுத்துடலாம். அதாவது இந்த ரெண்டு வண்டியும் பார்த்திங்கன்னா ஒரே ப்ரைஸ் பாயிண்ட்குள்ளே தான் வருது, ஒரு 2,000-3,000 தான் வித்தியாசம் இருக்கும். மற்றபடி இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே ஒரே ப்ரைஸ் பாயிண்ட்குள்ளே தான் வருது. சரி, இப்போ இந்த வண்டியோட லுக்ஸுன்னு ஆரம்பிப்போம். லுக்ஸு பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் தாங்க, ஒருத்தங்களுக்கு ஒரு பைக்கோட லுக்கு பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு எந்த பைக்கோட லுக்கு பிடிக்கும். என்னை கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு பைக்கோட லுக்குமே நல்லா சூப்பராக அக்ரெசிவாக தான் கொடுத்துருக்காங்க. சரி, வண்டியிலோட ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 4 பார்த்திங்கன்னா ரெண்டு டிஆர்லும், சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் லைட் கொடுத்துருக்காங்க. நம்ம சுசுக்கி 250 பார்த்திங்கன்னா ஃபுல் எல்இடி யூனிட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ரீச் விசிபிலிட்டி த்ரோ வந்து எதில் நல்லா சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 250cc தான் த்ரோ வந்து அதோடய ரீச் விசிபிலிட்டி வந்து சூப்பராக இருக்கும். R15 வெர்ஷன் 4 என்ன முக்கியம் இருக்கும்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது, போன ஜென்ரேஷனோட இந்த வட்டம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் த்ரோ இதில் இன்னும் நல்லா அதிகமாக ரீச் விசிபிலிட்டி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 250cc வெஹிக்கிள் தான். சரி, இப்போ வண்டியோட சஸ்பென்ஷன் பார்ப்போம். ரெண்டு வண்டிக்கும் வண்டியில் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா R15 வெர்ஷன் 4 யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் நம்ம சுசுக்கி டிவிஸில் சாதாரண டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வண்டியில் பேக்கில் பார்த்திங்கன்னா ரெண்டு இதுலையுமே மோனோசாக் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா R15 வெர்ஷன் 4 இன்னுமே நல்லா கொடுத்துருக்காங்க. சரி, மற்றபடி இந்த ரெண்டு வெஹிக்கிளில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்பிளேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேஃப்டிக்கு வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. 250cc 250cc சரி, R15 வெர்ஷன் 4 சரி, ஸ்லிப்பர் கிளச் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடியான ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம சுசுக்கி 250 நம்ம R15 வெர்ஷன் 4 வந்து கொஞ்சம் ஃபியூச்சர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ராக்ஷன்ஸ் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ளூடூத்து, நேவிகேஷன், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. நம்ம அதே மாதிரி சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் ஃபீச்சர்னு கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் ஃபீச்சர்னா இப்போ வந்து நீங்கள் வண்டி எடுக்கிறீங்க, ஸ்டாண்டு வந்து நீங்கள் போட்டு எடுக்காமல் விட்டிங்கன்னா இன்ஜின் வந்து தானாகவே ஆஃப் ஆயிரும். அந்த ஃபீச்சரும் நம்ம சுசுக்கி 250cc இல்லை, ஃபீச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து இப்போ மெயினான மேட்ருக்கு வருவோம். மெயினான மேட்ரு பார்த்திங்கன்னா இப்போ இன்ஜினுக்கு தான். அதாவது R15 வெர்ஷன் 4 நம்ம 250cc இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது R15 வெர்ஷன் 4 முதல்ல ஆரம்பிப்போம். R15 வெர்ஷன் 4 பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 155cc எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சுசுக்கி 250cc பார்த்திங்கன்னா ஒரு 250cc அப்படின்னு சொன்ன மாதிரி. சரி, இப்போட கூலிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா R15 வெர்ஷன் 4 லிக்விட் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம 250cc பார்த்திங்கன்னா ஆயில் கூலிங் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. கூலிங்னு பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டியிலையுமே கூலிங் வந்து சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் பெருசாக உங்களுக்கு வரவே வராது. ரெண்டு இன்ஜினோட ரீஃபைட்டுமே அந்தந்த கம்பெனி வந்து தரமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு வந்து இன்ஜினில் வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வராது. இப்போ இந்த வண்டியோட இந்த இன்ஜினோட மேக்ஸிமம் பவர், இந்த ரெண்டு வண்டிய இன்ஜின் மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா R15 வெர்ஷன் 4 பார்த்திங்கன்னா ஒரு 18 PS பவரும் 14 Nm டார்க்கும் வந்து உங்களுக்கு எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இதுவே 250cc பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 27 brake பவரும், அதாவது 27 brake போகிறோம், 22 Nm டார்க் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்படின்னா பார்த்துக்கோங்க, அதாவது R15 வெர்ஷன் 4 கம்பேர் பண்ணுறது 250cc எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பாருங்கள்.
R15 வெர்ஷன் 4 பார்த்தீங்கன்னா ஒரு 18 பிஎஸ் பவரும் 14 நியூட்டன் மீட்டர் டார்க் தான் உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே 250 சிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 27 பிஎஸ் பவரும் 22 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். வண்டியோட க்ரூசிங் ஐடியல் வண்டியில் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து அந்த இன்ஜினில் வந்து வைப்ரேஷன் இல்லாமல் க்ரூசிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நீங்கள் R15 வெர்ஷன் 4ல பார்த்தீங்கன்னா ஒரு 120 வரையும் நீங்கள் வந்து க்ரூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து நீங்கள் 250 சிசியில் மேலே 135 வரையும் க்ரூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வண்டியோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 4ல 140 ரீச் பண்ணலாம். இதுவே 250ல பார்த்தீங்கன்னா 160 வரைக்கும் நீங்கள் டாப் ஸ்பீடு 160லேருந்து 165 வரைக்கும் டாப் ஸ்பீட் நீங்கள் ரீச் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு வந்து வந்து ஒரு சிட்டிக்கில் ஓட்டுறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான வண்டி வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து R15 வெர்ஷன் 4க்கு வந்து நீங்கள் போயிடலாம். இதுவே ஆனால் ப்ரோ நான் கொடுக்குற காசு வந்து எனக்கு வந்து ஒர்த்தாக இருக்கணும், ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கணும். நான் கொடுக்குற காசு வந்து எனக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கணும். சிட்டிலேயே ஓட்டணும், ஹைவேலேயும் நான் நல்லா குரூசிங் போகணும். இன்ஜின் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கணும். இன்ஜினோட பவர் தான் ப்ரோ எனக்கு ரொம்ப முக்கியம். இன்ஜின் வந்து ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜினாக இருக்கணும். கொடுக்குற காசு வந்து எனக்கு ஒர்த்தாக இருக்கணும். அதே மாதிரி பில் குவாலிட்டி பற்றி பேச மாதிரி பில் குவாலிட்டி பார்த்திங்கன்னா R15 வெர்ஷன் 3ல கூட பில் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருந்தாங்க. R15 வெர்ஷன் 4 எடுத்த கஸ்டமர் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. பின்னாடி வந்து லைட்டாக பிடிச்சாலும் அந்த பிளாஸ்டிக் வந்து உடஞ்சிட்டு இருந்த வட்டம் எமகா தரப்பில் வந்து பில் குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம் பண்ணிக்கிறதா சொன்னேன். அதாவது எமகாவில் போகிற எம்டியோட பில் குவாலிட்டி அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம எஃப்ஜியோட பில் குவாலிட்டி அந்த டேங்க்லாம் தனியாக வந்துன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எமகா வந்து அதை வந்து அவங்க ஒர்க் பண்ணோம். பில் குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா கொடுக்கணும். ஆனால் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்து 250 சிசியில் வராது. அதோட பில் குவாலிட்டி வந்து தரமாக போட்டிருப்பாங்க, உங்களுக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் வராது. சரி ஓகே ஃப்ரெண்ட்.